அம்மா பத்தி என்ன ஃபீலிங் நினைக்கிறேன் என்னது அம்மா பத்தி என்ன நினைக்கிறேன் அம்மா கிட்ட அங்க வீட்ல இருந்தா என்ன பண்ணுவேன் இப்போ பால் குடிக்கல இப்போ போயிட்டு ஒரு கட்டிங் போட்டு நிம்மதியா தூங்குவேன் அங்க நான் இருந்தா எல்லாமே அங்க கிடைக்கும் இப்போ நான் அங்க இல்லைன்னா நீ இங்க வந்திருக்கற அம்மா இல்லனா இப்படி தான் சீரழியணும் அது நல்ல மனசுல வச்சுக்கோ அம்மாவை ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும் ரெண்டாவது மனைவி வந்துட்டு அவளை காப்பாற்றணும் பாசமா இருக்கணும் அதுதான் லைஃப் அம்மா இருக்கும்போது அம்மாவோட நல்லா என்ஜாய் பண்ணணும் அன்பா இருக்கணும் அம்மாவுக்கு தேவையானது வாங்கி தரணும் சரியா போய் ரெஸ்ட் எடு ஃப்ளோரி இதெல்லாம் வந்து க்ளோரி அவ சேனல்ல போடலான்னு பாக்குறா இப்போ நான் வந்து வீடியோ எடுத்து போட்டேன்னு வைங்களே கிளி கிளி கிளின்னு கிளிப்பா கட்டில வந்து கால் செஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப வருஷம்னா ஒரு 55-60 வருஷம் ஆயிடுச்சு இந்த கட்டில் பண்ணி அந்த மரகட்ட கால் எல்லாம் 60 வருஷம் ஆயிடுச்சு இந்த டேபு வந்து இப்ப வாங்கி போட்டாங்க கால் கிளி இருக்கிறாரு என் மருமக இதெல்லாம் வந்து க்ளோரி ஷூட் பண்ணானு பாக்குறா அவளுக்கு தெரியாம நான் எடுத்து போட போறேன் ஆக்சுவலா திருட்டு திருட்டு தடவை ரிலீஸ் பண்ணிடுவோம் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக எனக்கே தெரியாமல் பாத்ரூம் போக சொல்ல வழி விழுந்துட்டுருக்காங்க அதனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பேக்கு கரெக்டாக இந்த பெட்டக்ஸுக்கு மேலே கரெக்டாக அந்த இடம் வந்து போன் வந்து கிராக் ஆகிட்டுருக்குது எங்களுக்கே தெரில 8 நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனோம் அதுக்கப்புறம் பெரிய கேவிடி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே போயிட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அம்மாவுக்கு போன் கிராக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டாக்டர் வந்து ஸ்ட்ரெயின்லாம் பண்ணக்கூடாது ஒரு 2 மாதத்துக்கு ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால் எங்கள் அக்கா வந்து என்ன பண்ணிட்டான் எங்கள் அம்மாவை என் வீட்டிலேருந்து என்கிட்டருந்து கடிச்சி கூட்டணுன்ட்டா நான் வந்து ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்னா இவன் எப்படி என்ன பார்த்துக்க போகிறான்னு எனக்கு தெரில ஏன்னா இவள் பார்த்துக்கிறாளோ இல்லையோ இவள் பண்ணுற அளப்பறையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ எங்கள் அம்மாவை நான் மிஸ் பண்ணுறேன் என்னை பொறுத்தவரை நான் ஏன்னா நான் அங்கே தனியாக தான் ஏன்னா நான் வந்து நானும் எங்கள் அப்பாவும் தங்கியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக எங்கள் அம்மாவை நான் மிஸ் பண்ணுவேன் நீ என்ன மிஸ் பண்றியாமா நான் மிஸ் பண்றேன் ஏன்னா இவன் வந்து இவனுக்கு நான் எல்லாம் பார்த்து பார்த்து செய்வேன் அவரு பால் கேட்பாரு முட்டை கேட்பாரு எல்லாம் கரெக்டா வச்சு நான் தாங்க கொடுப்பேன் ஆனா அவன் என்னையும் தேட மாட்டான்னு நினைக்கிறேன் அவனுக்கு பாலும் முட்டை அவன் கேட்டதை செஞ்சாதான் அவனுக்கு அம்மா அண்ணு நினைப்பு வருமோ தெரியல அப்படிதான் அவன் கைக்குள்ள என் கைக்குள்ள இருப்பான் எங்க வீட்டுக்காரும் என்னைய ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அதாவது அம்மா அப்பா எல்லாம் கூட இருக்கும்போது தெரியாது இப்படி பிரிஞ்சு போகும்போது தான் ரொம்ப ஃபீலிங் பண்ணுவாங்க அப்புறம் அடிச்சுப்பாங்க ஐயோ அம்மா பிடித்தாங்களே இது வாய்ஸ் கிளியரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபேன் ஆஃப் பண்ண அப்படியே கப கப கபன்னு வேறு அம்மா போயிட்டாங்களேன்னு அப்புறம் தான் தெரியும் அம்மா அப்பாவை உயிரோட இருக்கும்போது நல்ல பத்திரமா பார்க்கணும் உதவி பண்ணும் அதுதான் லைஃப் புரியுதா என்ஜாய் பண்ணும் அம்மா கூட ஆமா அசிங்கமா கேளுவா தூர வச்சிட்டு கிச்சன்ல ஒன்னவர் நிக்கிறியா அந்த நேரம் சொல்லிட்டு
எல்லாரும் வேற எதுவும் பண்ண வேணாங்க, நல்ல மனசோட எங்க அம்மாக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.